ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், புதுசாக வந்துட்டு முல்லையா வந்துட்டு நம்மளோட காவியா வந்து இன்றைக்கி சீரியலாக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்துட்டு சித்துவோ நடித்த அந்த முல்லைக்கு வந்துட்டு காவியாவோட முல்லையா வந்து எவ்வளோ பெரிய ஜஸ்டிஃபை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் வந்துட்டு காவியாவுக்கு வந்துட்டு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னு சொன்னால், ரொம்ப பெரிய சின்ன திரையில் வந்துட்டு சரண்யா, மகாலட்சுமி, அதாவது ரச்சிதா மகாலட்சுமி போன்ற பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் கூட இல்லை இல்லை எங்களால் இந்த ரோல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன ரோலை வந்து எடுத்து ஃபஸ்ட் அவங்க கைக்குள்ளே எடுத்து அதை வந்து மக்களுக்கு முன்னுக்கு ஒரு எபிசோடில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியத்தோடு முன்னுக்கு வந்து நடித்ததுக்கு வந்துட்டு முதலாவது வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்துட்டு இன்னைக்கு சீரியலோட இதில் வந்துட்டு அவங்களோட முதல் அறிமுகம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது மக்கள் மத்தியில் வந்துட்டு அந்த சித்துவோட ரீப்ளேஸ்மெண்ட், முல்லையோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னுச்சு. ஏன்னு சொன்னால், நிறைய பேர் வேணாம் இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது புது ரீப்ளேஸ்மெண்ட்ன்றனால முன்னால் வந்து ஒரு அறிமுகம் கொடுக்கப்பட்டுச்சு. இனி இவங்க தான் புது முல்லையாக வந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நீங்கள் சித்துவு கொடுத்த அதே வரவேற்பு, அந்த முல்லைக்கு சித்து முல்லைக்கு கொடுத்த வரவேற்பை வந்துட்டு இவங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சொல்லியிருந்தாங்க. உண்மையில் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு காவியாவோட நடிப்புக்குள்ளே போனோம்னு சொன்னால், கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபர்ட்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல இருக்குது. அதாவது நடக்கிறது செய்கைகள் கூட வந்துட்டு எஃபர்ட் நிறைய கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. சின்ன சின்ன சீனில் நடிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்புங்கிறது உண்மையிலே சூப்பரான விஷயந்தான். அடுத்து வந்துட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நமக்கு வந்துட்டு அந்த வாய்ஸை கேட்கும்போது அப்படியே நமக்கு நம்மளோட சித்து முல்லை தான் கண்ணு முன்னுக்கு வந்து நிற்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த வாய்ஸ் வந்து மாறவே இல்லை. முல்லைக்கு வாய்ஸ் கொடுத்தா, சித்துவுக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க தான் காவியாவுக்கும் வாய்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் அதே வாய்ஸ் தான் இதுக்குள்ளேயும் வருது. ஸோ கண்ணமுடி கேட்கும்போது நமக்கு ஏதோ சித்து வந்து நமக்கு முன்னுக்கு இருந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தான் வரும். அடுத்து வந்துட்டு நமக்கு இந்த காவியா அவங்க வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. குறைகள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம சித்து கூட பார்த்த அதே எக்ஸ்ப்ரெஷன், அந்தளவுக்கு எக்ஸ்ப்ரெஷன் வராட்டியும் கூட இவங்க வந்துட்டு இவங்களால் முடிஞ்ச எக்ஸ்ப்ரெஷன்களை கொடுத்துருந்தாங்க. ஏன்னு கேட்டால் சித்து வந்துட்டு அதுக்குள்ளேயே முல்லையாகவே வாழ்ந்தவங்க இல்லையா, அதனால வந்து அவங்க அந்தளவுக்கு கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போக 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 வேணும்னா நமக்கு வந்துட்டு இந்த முல்லையும் கொஞ்சம் பழகப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போக பார்த்தோம்னு சொன்னால், சித்துவோட ஒப்பிட்டு பார்க்கும்போதுன்னு சொன்னால், சித்து வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் கதைக்கும் போது கண்ணிலேயே 1000 அர்த்தங்களை சொல்லுவாங்க. கவலைப்படுறதுனாலும் சரி தான், கோவப்படுறதுனால சரி, அந்த கண் ஒரு பக்கம் பேசும், சித்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. காவியாடுறதுல வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 65% வந்து ஒத்து போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டால், மொதல் நாள் இல்லையா, போக 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 பழகிரும். காவியா வந்து முல்லையா பார்க்கறது கொஞ்சம் பழகிப்போம். இருந்தாலும் கூட சித்து சித்து தான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு இன்றைக்கி எபிசோட் முழுக்க பார்க்கும்போது இருந்துச்சு. ஏன்னு கேட்டால், சித்து இருந்து நடிக்கும் போது இந்த எபிசோடெலாம் வேறு லெவலில் இருந்திருக்கும். அந்த எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், வாய்ஸில் இருக்கட்டும், அது பார்க்குறது இருக்கட்டும், பேசுகிறது இருக்கட்டும், எல்லாமே சித்து வந்துட்டு வேறு லெவலில் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்க்க போனால் 75% இவங்களால் முடிஞ்ச எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. சித்துவை நம்ம மனசில் வந்து யாராலையுமே அழிக்க முடியாது. ஆனால் முல்லைன்ற ஒரு கேரக்டர் இருந்தால் தான் கதையோட சுவாரஸ்யமும் கதையோட போக்கும் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முல்லையை வந்து கட்டாயம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆகுன்ற சூழ்நிலையில் வந்து அவங்க மாற்றிருக்காங்கன்றது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. இது போக காவியா வந்து இந்த சீரியலை வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணுறதுக்குரிய அந்த இது இருக்குது. ஏன்னு அவங்க வந்து முல்லையை வந்து நல்லா ஜஸ்டிஃபை கொடுத்துருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் காவியா, தொடர்ந்து இந்த சீரியலை வந்து ரொம்ப கொண்டுட்டு போயிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து இந்த சீரியலோட நெடுந்தொடரில் வந்து நீங்கள் பயணிக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.